வணக்கம். இந்த வீடியோவில் சதுரகிரி மலை மேலே இருக்கக்கூடிய சிவபெருமான் மகாலிங்க சாமி பண்ணின ஒரு மிகப்பெரிய திருவிளையாடலை பற்றி பார்க்க போகிறோம். சித்தர்கள் வாழக்கூடிய சதுரகிரி மலை மேலே மட்டும் கிடையாது, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் சிவபெருமான் நிறைய திருவிளையாடல்களை பண்ணியிருக்காரு. அப்படி அவர் பண்ணின ஒரு திருவிளையாடலால் உதிச்ச கோயில் தான் கூடமுடையார் கோவில். இந்த கோயிலில் சிவபெருமானும் ஐயனாரும் எப்படி வந்து கோயில் வாங்கினாங்க அப்படிங்கிற அந்த அதிசயமான வரலாறை பற்றி பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி காளையார் குறிச்சி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர்ல அர்ஜுனா நதி, சரஸ்வதி நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு நதிகள் கலந்து ஓடும். இந்த ரெண்டு நதிகளுமே சதுரகிரி மலை மேல இருந்து உற்பத்தி ஆகி இந்த ஊர்ல பாஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஊருக்கு மலை மேல இருந்து தரையில இருக்கக்கூடிய இந்த காளையார் குறிச்சிக்கு சாமி எப்படி வந்து சேர்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, சதுரகிரி மலை மேல சாமி ஒரு திருவிளையாடல் பண்றாரு. அது என்ன, அந்த காலகட்டத்தில் சதுரகிரி மலையையும் அதை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய கோணாக்கமாரெல்லாம் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகளை பூரா பத்திக்கிட்டு அங்க மலையில இருக்கக்கூடிய அந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய புல்லுகளை பூரா மேய விடுறதுக்காக கூட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் சிவபெருமான், அந்த மலை மேல சுத்தி திரிஞ்ச சிவபெருமான் ஒரு கண்ணுக்குட்டியுடைய உருவத்துக்கு வந்து அந்த சதுரகிரி மலைக்கு இந்த கோணாக்கமாரெல்லாம் பத்திட்டு வரக்கூடிய அந்த மாடுகள்ல இருக்கக்கூடிய பாலை பூரா கொஞ்சம் கூட மிச்ச வைக்காம குடிச்சு போடுறாரு. இப்படி ஒரு மாடு ரெண்டு மாடுனா பரவாயில்ல, அங்க மேய்ச்சலுக்கு பத்திட்டு வரக்கூடிய ஏகப்பட்ட மாடுகள்ல இந்த கண்ணுக்குட்டி போய் பாலை குடிச்சிருது. அதனால மாடை மேய்ச்சிட்டு வந்த இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா மாடு இவ்வளவு நேரம் நல்லா புல் மேஞ்சிச்சு ஆனா ஒரு சொட்டு பால் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாடு மேய்க்க வரவங்க எல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் தெரியுது, எங்கேயோ இருந்து வந்த ஒரு கண்ணுக்குட்டி ஓடி ஓடி எல்லா மாட்டுடைய மடியிலையும் முட்டி முட்டி பால் குடிச்சிட்டு போகுதுன்னு. ஆஹா, இவ்வளவு நாளா நம்ம மாடுகள்ல இருந்து பால் குடிச்சது இந்த கண்ணுக்குட்டி தானா, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியை மாடு மேய்க்க வந்த அத்தனை பேரும் விரட்டி போறாங்க. ஆனா அவங்க கையில எல்லாம் சிக்காம இந்த கண்ணுக்குட்டி ஓடி போய் ஒரு சாப்பாட்டு பானைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சுங்கிறாங்க. இல்ல, அது சாப்பாட்டு பானை இல்ல, சாப்பாட்டு கூட, அந்த கூடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியோ இந்த கண்ணுக்குட்டி இப்ப ஓடி வந்து ஒளிஞ்சிருச்சு, ஆனாலும் அந்த கண்ணுக்குட்டியை பிடிக்கிறதுக்காக இந்த மாடு மேய்க்கிறவங்க பூரா விரட்டி வராங்க. அந்த சமயத்துல சிவபெருமான் வருண பகவான் கிட்ட சொல்லி ஒரு மிகப்பெரிய மழை பொழிவை உருவாக்குறாரு. அதனால மழை சோன்னு பேஞ்சு அந்த இடத்துல வெள்ளமே வந்துருது. அந்த வெள்ளத்துல இவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டு பானையானது, அந்த சாப்பாட்டு கூடையானது மிதந்து போக ஆரம்பிக்குது. இப்படியாக சதுரகிரி மலை அடிவாரத்துல இருந்து மிதந்து போய் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினமே காளையார் குறிச்சின்னு சொல்லிட்டு அங்க ஓடிக்கிட்டு இருந்த அர்ஜுனா நதி மேல இந்த பானை போய்கிட்டு இருக்கும் போது அங்க பானை உடஞ்சு போயிருது. அப்படி உடையும் போது அந்த ஆத்து மணல்லையே போய் சிவபெருமான் ஒளிஞ்சு நின்றாரு. இப்படியாக கொஞ்ச நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த காளையார் குறிச்சிக்கு பக்கத்துல கோவில்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அதுலயும் நிறைய கோணாக்கமா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தன்னோட மாட்டை பத்திக்கிட்டு இந்த காளையார் குறிச்சியில இங்க சாமி ஒளிஞ்சிருக்காரு, அந்த இடத்தை எப்பெல்லாம் கிராஸ் பண்ணி போறாரோ அப்பெல்லாம் அவருடைய காலை சிவபெருமான் எடறி விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்தா பரவாயில்ல, தினமும் இப்படியே நடக்கிறதுனால இங்க என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர் ஒருத்தர், அவரோட பேரு முத்துக்கருப்ப செட்டியார். இந்த முத்துக்கருப்ப செட்டியாரும் இந்த கோணாரும் ரெண்டு பேரும் போய் அந்த இடத்துல என்னடா நம்ம காலை இப்படி இடறி விட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தோண்டி பாக்குறாங்க. அப்படி தோண்ட தோண்ட அவங்களுக்கு முதல்ல அந்த இடத்துல இருந்து பாலா கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து ஒரே ரத்தமா பீச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் அங்க பக்கத்துல இருந்த ஒரு கூடையை எடுத்து மூடி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, சரி அங்க ரத்தம் வந்துச்சு, இப்ப என்னதான் இருக்கு அப்படின்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு போய் அந்த கூடைய திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு லிங்கம் இருந்திருக்கு. லிங்கத்தை பார்த்த மாத்திரத்துல அந்த முத்துக்கருப்ப செட்டியார்னு ஒரு நண்பர் வந்தார் பாத்தீங்களா, அவருக்கு சரியான அருள் வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. நான் தான் லிங்கம் அப்பா, கூடை லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டியார் அருள் வந்து ஆடுறாரு. அதுக்கப்புறமா செட்டியாரும் கோணாரும் ஊருக்குள்ள போய் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி, லிங்கம் உருவானதையும் சொல்லி, அருள் வந்து சாமி ஆடுறதை பத்தியும் ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்கள் கிட்டையும் சொல்றாங்க. ஆனா ஊர்ல யாரும் இவங்க ரெண்டு பேரும் சொல்றதை நம்ப மாட்டாங்க. அதனால சிவபெருமானுக்கு கோபம் வந்து நம்ம இப்படி வழிகாட்டினாலும் இந்த மக்கள் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாடுகளை பூரா கல்லா மாத்தி போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் இது தெய்வ குத்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாமி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மாடுகளுக்கெல்லாம் சிவபெருமான் உயிரை கொடுக்கிறாரு. இங்க இருந்த அந்த அத்தனை மக்களும் சேர்ந்து கூடமுடையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சாமிக்கு ஒரு கோயில்
கட்டி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செட்டியார் ஒருத்தருக்கு முதல்ல சாமி வந்து ஆடினார் பாத்தீங்களா, அவருடைய வம்சாவளியில வந்தவங்க தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கோயில் பூசாரிகளா இருக்காங்க. சரி, இப்படி ஒரு அருமையான கோயில் இருக்கு, அதை போனா இப்ப நம்ம காளையார் குறிச்சியில பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இப்படி கோயில் உருவாகி கொஞ்ச காலத்துக்கு அப்புறமாவே கோவில் பட்டியல இருந்த சில பேர் இப்படி அங்க கோயில் கட்டினவங்களுக்கு பூரா தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருந்தவங்களை பூரா அவங்க துரத்தி அடிக்கவும் செஞ்சிருக்காங்க. இதனால சிவபெருமானுடைய கோயில் முன்னால வந்து அவங்க நிக்கும் போது இப்படி இந்த அர்ஜுனா நதி ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த வெள்ளத்துல அந்த நதிக்கு மத்தியில ஒரு பாதையை சாமி உருவாக்கி கொடுத்து இப்படி ஊரை விட்டு பத்தப்பட்ட எல்லாரையும் மறுகரைக்கு போக வச்சிருக்காரு. இப்படி போய் அந்த மறுகரையில ஒரு புது இடத்தை பார்த்து அங்க கூடமுடையார் சிவபெருமானுக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் எழுப்பி இருக்காங்க. சிவபெருமான் கிழக்க பார்த்த மாதிரி அந்த நதியவே பார்த்த மாதிரி இன்னும் இருக்காரு. அதே நேரத்துல ஐயனாருக்கும் பூரணா புஷ்கலா தேவிகளுக்கும் வடக்க பார்த்த மாதிரி செலை வச்சு இவங்க எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கூடலிங்க சாமி, கூடமுடைய ஐயனார் இவங்க ரெண்டு பேரை தவிர சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, ஒத்த கருப்ப சாமி, லாட சன்னாசி, காளியம்மா, வேட்ட கருப்ப சாமி, அக்னி கருப்ப சாமி, இப்படி நிறைய சாமிகள் இருக்காங்க. இப்படி எத்தனை பேர் இருந்தாலும் இந்த கோயிலுடைய வாசல்ல முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்காரு. அவர் தான் இந்த கோயிலுடைய காவக்கார சாமி. அவர் எப்படி இங்க காவல் தெய்வமா வந்து சேர்ந்தாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. இப்ப கோயில் இருக்குதே இந்த கூடமுடையார் கோயில், இதுக்கு பக்கத்துல இருந்த ஊர்ல தான் முத்தையா அப்படிங்கிற அந்த இளவட்ட பையன் வாழ்ந்து வந்திருக்காரு. ஒரு சமயத்துல அந்த நாட்டு அரசியவே காதலிச்சு கடத்திட்டு போயிடுறாரு இந்த இளவட்ட பையன். அதனால நாட்டு ராசா அவரை எப்படியாவது துரத்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுகளை வச்சு துரத்தி பிடிச்சி சதுரகிரி மலை மேல வச்சு அவரை சிரச்சேதம் பண்ணி கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறமா அன்னையிலிருந்து தினமுமே ஆவியானது இரவு நேரத்துல வந்து அரசிய கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு விடிய காலையில அவளை திரும்ப வந்து விட்டு போகக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருக்கு. இதை எவ்வளவோ தடுத்து பார்க்க நினைச்சும் மன்னனால முடியல. அதனால யாராவது இதை தடுத்து நிப்பாட்டினா, இதுக்கு வழி சொன்னா அவங்களுக்கு 300 பொற்காசுகள் தருவேன் அப்படின்னு ராசா சொல்றாரு. அந்த சமயத்துல இப்ப நம்ம கோயிலுடைய இந்த கூடமுடையார் கோயிலுடைய பூசாரியா இருக்கக்கூடிய அந்த செட்டியார் முத முதல்ல வந்து அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்தாரு. அந்த செட்டியார் முத்துக்கருப்பு செட்டியார் அந்த ஆவி கிட்ட பேசி இந்த கோயிலையே கடைசியா வந்து கும்பிடக்கூடிய காவல் தெய்வமாக உனக்கு ஒரு இடம் வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை சமாதானப்படுத்தி இந்த கோயிலையே காவல் தெய்வமாக நுப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறமா ராசாவும் தான் சொன்ன மாதிரியே 300 பொற்காசுகளை இந்த முத்துக்கருப்பு செட்டியாருக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. கொடுத்து அனுப்புனது மட்டும் இல்லாம பின்னாலேயே ஒரு 6 பேர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த பூசாரியை போய் கொன்னுட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொற்காசுகளை எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது அப்படி வந்த அடியாளுகளை பூரா இந்த செட்டியார் சாமி மந்திரத்தாலேயே அவர்களை பிடிச்சி கட்டி போட்டு வைக்க, அதுக்கப்புறமா மன்னருக்கு உண்மை புரிஞ்சு வந்து இந்த பூசாரி கிட்ட மன்னிப்பு கட்டிட்டு போனாரா. அன்னைக்கில இருந்து இந்த கோயில்ல சிவராத்திரி அன்னைக்கு பண்ணப்படக்கூடிய முதல் பூஜையை அந்த மன்னருடைய பேர்லயே அவருடைய கைங்கரியமாவே நடத்திட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய சாமிக்கு சிவராத்திரி, ஆடி அமாவாசை இந்த நேரத்துல எல்லாம் மிகப்பெரிய திருவிழா நடக்கும். இந்த ஊர்ல இருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் கூட இந்த குலசாமியை கும்பிடுறதுக்காக வண்டி மாடெல்லாம் கட்டி வருவாங்க. அதுலயும் குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில இருக்கக்கூடிய அகத்தார் இருப்பு அப்படிங்கிற ஊர்ல 56 கிராமங்களை சேர்ந்த ஆறுகர பங்காளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோணாக்கமாரெல்லாம் நிறைய மாட்டு வண்டிகளை இந்த காலகட்டத்திலையும் காரு வண்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் மாட்டு வண்டியிலேயே வந்து சாமியை இவங்க 3 வருஷத்துக்கு 1 தடவை, 4 வருஷத்துக்கு 1 தடவை, 5 வருஷத்துக்கு 1 தடவை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. இந்த கணக்கின்படி அந்த பங்காளிக பூரா ஒரு 15 நாள் கிளம்பி வந்து இந்த சாமியை கும்பிடுவாங்க. அவங்க ஊர்ல இருந்து மாட்டு வண்டியிலேயே 4 நாள் பிரயாணப்பட்டு இங்க கோயிலுக்கு வந்து இங்க ஒரு வாரம் தங்கி இருந்து 4, 7, 11 அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கோயில்ல திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு 4 நாள் அதே மாட்டு வண்டியிலேயே அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க. இப்படியாக 15 நாள் அவங்க பிரயாணப்பட்டு வந்து சாமியை கும்பிட்டு போகக்கூடிய வழக்கம் இன்னைக்கு இருக்கு. இப்பவும் மாட்டு வண்டியில தான் வந்துட்டு போவாங்க. சரி, ஏன் இப்படி மாட்டு வண்டியில வந்து சாமியை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, 300 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க மூதாதையர் காலத்திலேயே குலசாமி மாட்டு வண்டியில வந்துதான் இப்படி கும்பிடணும் அவங்களுக்கு உத்தரவு போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் வம்சாவளிகள் தாண்டி அவங்க அதை கடைபிடிச்சு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 56 கிராம ஆறுகரை கோணாக்குமார் போலவே 23 கிராம கோணாக்குமாரும் இந்த சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைமாரா இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட ஜாதிகள், ஏகப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு இவர் குலசாமியா இருக்காரு. ஏகப்பட்ட பேர் வந்து இந்த சாமியை கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.